ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லமா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான விஷயம் பத்தி பேச போறாங்க. கர்ப்ப காலத்துல கர்ப்பிணி பெண்கள் செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிக்கலாமா? அப்படி தண்ணி குடிச்சோம் அப்படின்னா குழந்தைக்கு என்ன நன்மை கிடைக்கும்? குடிக்க கூடாது நிறைய பேர் சொல்றாங்களே, அதை குடி உண்மையிலேயே குடிக்க கூடாதா? அது மாதிரி நிறைய டவுட் இருக்கும். ஆனா செம்பு பாத்திரத்துல தண்ணீர் குடிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் கிடைக்கும் 10 அற்புதமான பயன்களை பத்தி இந்த வீடியோல பாக்கலாங்க. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒருவேளை இப்ப நீங்க பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தண்ணி குடிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா இனிமேல் செம்பு பாட்டில் வந்து வாங்கி எல்லா தாய்மார்களும் வந்து அவங்க குழந்தை வந்து ரொம்ப சேஃபா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், எந்த குறை இல்லாம பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை வந்து இருக்கும். சோ அதுக்காக நம்ம எவ்வளவு மெனக்கெட்டு எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் காசு செலவு பண்றோம், நிறைய ஃப்ரூட் சாப்பிடறோம், இனிமே நிறைய பண்றப்போ ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறதுல எதுவும் ஆகாது இல்லைங்களா? காலம் காலமா நம்ம முன்னோர்கள் வந்து தண்ணியை சேமிச்சு வச்ச பாத்திரங்களை வந்து செம்பு பாத்திரம் முக்கியமான விஷயம். ராஜாக்கள் எல்லாரும் வாழ்ந்த காலத்துல இருந்து இந்த செம்பு பாத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா? இப்ப ஒரு பொண்ணுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தா கூட கண்டிப்பா செம்பு பாத்திரம் கொடுப்போம். அதுல வந்து மறைச்சு வச்சு ஒரு உண்மையை வந்து நம்மளுக்கு கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா வந்து அந்த செம்பு பாத்திரத்தை அந்த பொண்ணு கொடுக்குறப்போ அவங்க அந்த செம்பு பாத்திரத்துல தண்ணி பிடிச்சி வச்சு குடிச்சாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆணுக்கு வந்து விந்தணுக்கள் வந்து அதிகரிக்கும், பெண்களுக்கு வந்து கருப்பை வந்து நல்லா பலப்படும், சீக்கிரமா வந்து பிரெக்னென்ட் ஆவாங்க. சோ இந்த ஒரு உண்மையை வந்து மறைச்சு வச்சு நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு செம்பு பாத்திரத்தை சீதனமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேருக்கும் நீங்க கவனிச்சிருப்பீங்க, எல்லாரும் கொடுத்துருப்பாங்க. இன்னும் கிராமப்புறங்கள்லாம் அது சீதனமா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அப்படி செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொடுக்கறதால கர்ப்பிணி பெண்ணுக்கு என்ன நன்மைகள் பாக்குறாங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்து கண்டிப்பாங்க ஒரு பிரெக்னெண்டா இருக்கிறப்போ அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சீக்கிரமா அவங்களுக்கு ஜுரம் வந்துடும், இருமல் வந்துடும், சளியெல்லாம் பிடிச்சி கொள்ளிங்களா? அது மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து எதனால இதெல்லாம் பரவுது அப்படின்னா தண்ணியால பரவும், மழையால பரவும். ஸோ தண்ணியால பரவும் நோய்கள் இல்லைங்களா இதெல்லாம்? அதனால நீங்க செம்பு பாத்திரத்துல வச்சு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் எதுவுமே வரவே வராது. ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுல செம்பு பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறப்போ இருக்கிற தண்ணியை நீங்க குடிக்கிறப்போ அது பாக்டீரியாக்கள் எல்லாம் அழிச்சிட்டு நல்ல பியூரான வாட்டர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த பியூரான வாட்டர் குடிக்கிறப்போ உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாகும், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி இது இந்த இரும்பு இந்த இரும்பல் சளி எல்லாமே உங்களுக்கு வராம நீங்க எப்பவுமே சூப்பரா ஆக்டிவா இருப்பீங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில் வந்து எந்த சாப்பாடு சாப்பிட்டுமே சரியா செரிக்காது இல்லைங்களா? ஒரு மாதிரி உபசமாவே இருக்கும், அஜீர்ணமாவே இருக்கும். ஸோ வயிற்றுல ஏதாச்சும் சின்ன சின்ன புண்ணுகள் ஏதாச்சும் ஒன்று இருக்கும், லூஸ் மோஷன் ஆகுறது இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க செம்பு பாத்திரத்தில் வச்சு தண்ணி குடிக்கிறப்போ உங்களுக்கு வயிறுல இருக்க கோளாறுகள் எல்லாமே போயிட்டு உங்களுடைய பாக்டீரியாக்கள்லாம் அழிச்சு உள்ள இருக்க கெட்ட பாக்டீரியாக்கள் அழிச்சிட்டு நல்ல பாக்டீரியாக்கள் வந்து உற்பத்தி பண்ணணும் சரிங்களா? இதனால தான் வந்து செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த உடல் இருக்கிற கழிவுகள் அகற்றப்படுறதால செம்பு பாத்திரத்தை கண்டிப்பா நீங்க மறக்காம வந்து இனிமே சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன், தண்ணி குடிப்பேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, கர்ப்பிணி பெண்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து கர்ப்ப காலத்துல என் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருது, நான் எப்படிங்க வெயிட் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா வந்து நீங்க செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா வந்து நிச்சயமாக உடலில் இருக்கும் கொழுப்புகள் வந்து உடைக்கவும் குறைக்கவும் செய்யுது. அது மட்டும் இல்லாம கெட்ட கொழுப்புகள் எல்லாம் வெளியேறது, நல்ல கொழுப்புகள் மட்டும் இருக்குது. அதனால குழந்தைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபுங்க. இப்ப பிரெக்னன்சி டைம்ல உங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சு அப்படின்னா வந்து ஏதாச்சும் இடிச்சுக்கிட்டீங்க, கால் புண்ணாயிருச்சு, கை புண்ணாயிருச்சு அப்படின்னா வந்து அதனால வந்து உங்களுக்கு வந்து அந்த புண்ணு வந்து டெலிவரி வரைக்கும் ஆறாது சரிங்களா? அந்த புண்ணு அப்படியேதான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த செம்பு பாத்திரத்தில் வந்து தண்ணி குடிக்கிறப்போ அதுல வந்து நல்ல பண்புகள் இருக்கு, நல்ல பாக்டீரியா இருக்கிறதால அந்த வைரஸ் எதிர்ப்பு திறனை உருவாக்கி அந்த காயங்கள்லாம் சீக்கிரமா விரைவில் குணமாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதாவது இறந்த செல்களை எல்லாம் உருவாக்கி அந்த புண்ணை வந்து சரி பண்ணும், புதிய செல்களை உருவாக்கி சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ரொம்ப 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 நல்லதுங்க. அதாவது உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா வந்து அது கண்ட்ரோல்குள்ள இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்க செம்பு பாத்திரத்தில், அதாவது பிளட் பிரஷர் வந்து அதிகமா இருக்கு, பிபி ரொம்ப லோவா இருக்கு, இது மாதிரிலாம் ஏதாச்சும் ஹார்ட் பீட் வந்து நீங்க வந்து மூச்சு விடுறதுக்கு எல்லாம் சிரமப்படுறீங்க, அது மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த தண்ணி குடிக்கிறப்ப அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாம போகுதுன்றது வந்து சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இது ரொம்ப 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 நல்லதுங்க, இனிமேல் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப கர்ப்பிணி பெண்கள் எல்லாரும் ஃபேஸ் பண்ற பிரச்சனை என்ன அப்படின்னா தைராய்டு சுகர் இல்லைங்களா? இது எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் தைராய்டு ஒரு வேலை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பாங்க இந்த செம்பு பாத்திரத்தில் தண்ணி நீங்க குடிக்கிறப்போ தைராய்டு லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. அதாவது தைராய்டு சுரப்பு வந்து அதிகமா இருக்கிறவங்க, அதாவது ஹைப்போ தைராய்டிசம் பிரச்சனை வந்து கம்மியா இருக்கிறவங்க, அது யாரா இருந்தாலும் அதாவது செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிக்கிறப்போ அந்த சுரப்பு வந்து கம்மியா இருக்கிறவங்களுக்கு அதிகரிக்கும், அதிகமா இருக்கிறவங்க ரெடியூஸ் ஆகுன்றது வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா குடிங்கமே தைராய்டு இருக்கிறவங்க டேப்லெட் எடுத்துக்கணும், இதையும் ஃபாலோ பண்ணும். கர்ப்பிணி பெண்களுக்கு மூட்டு வலி இருக்கும், கை கால் வலி இருக்கும், முழங்கால் வலி எல்லாமே இருக்கு. நீங்க செம்பு தண்ணி குடிக்கிறப்போ நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க ரெகுலரா குடிச்சிட்டு வரப்போ இந்த மூட்டு வீக்கம் அது மாதிரி எந்த பிரச்சனை இருக்கவே இருக்காதுங்க. அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து உடம்புல வந்து ரத்தமே இல்லை, பிளட் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ஹெச்பி ரெடியூஸ்ல இருக்குன்றது வந்து ஒரு மாத செக்அப் போறப்பி அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க இல்லைங்களா? அப்படி உங்களுக்கு ஒரு ரத்த சோகை பிரச்சனை இருக்கு, ரத்தம் உங்க உடம்புல ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா வந்து நீங்க வந்து அது இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு குடிச்சிங்க அப்படின்னா வந்து அது இன்க்ரீஸ் ஆகும், ரெடியூஸ் ஆகும் பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம முக்கியமாக நீங்க பிரெக்னன்சி டைம்ல இந்த செம்பு பாத்திரத்தில் குடிச்சிங்க அப்படின்னா வந்து
இதில் வந்து ஈகோலை அப்படின்ற பாக்டீரியா வந்து எதிர்த்து போறக்கூடிய திறன் இருக்கிறதால செம்பில் அதாவது ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய சக்திகள்லாம் இருக்குது. ஸோ அந்த தண்ணியை குடிக்கிறப்ப அந்த சக்திகள் எல்லாமே உங்களுக்கு உள்ளே போயிட்டு உங்களை வந்து நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் செம்பு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி நீங்கள் குடிக்கிறப்போ உங்களுடைய உடம்புல வந்து மெலனின் அப்படின்ற உற்பத்தி அதிகமாகி உங்களுடைய சருமம், உங்களுடைய கண்கள், உங்கள் கூந்தல் எல்லாமே நல்லா டார்க் கலரில் ஆகும். அதாவது நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளோவாக ரொம்ப அழகாக இருப்பீங்க சரிங்களா. ஃபேஸில் பிம்பிள்ஸ் ஏதாச்சும் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இது மாதிரி எல்லாமே உங்கள் உடம்புல வந்து பளிச்சுன்னு இருப்பீங்க, பார்க்கறதுக்கு பிரைட்டாக இருப்பீங்க சரிங்களா. நீங்கள் எந்த வேற என்ன காரணங்களா இல்லைனா கூட நீங்க செம்பு பாத்தில் தண்ணி குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, உங்களுக்கு விட உங்களுக்கு குழந்தைக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம குழந்தைக்கு ஆரோக்கியமானது நம்ம எது சொன்னாலும் பண்ணுவோம் இல்லைங்களா. கண்டிப்பா ஒரு வேலை நீங்க வரையும் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணிப்பேன். அந்த செம்பு பாத்திரத்துல இப்போ ஒரு செம்பு பாத்திரம் வாங்கிக்கோங்க. அது காலையில் எழுந்த உடனே நல்லா தண்ணி வேற பாத்திரத்தில் வச்சு தண்ணி ஃபுல்லா காய்ச்சி கொதிக்க வச்சு இந்த செம்பு பாத்திரத்தில் மாத்தி ஆற வச்சுக்கோங்க. எப்ப பத்தியோ அந்த பாத்திரத்துல மொண்டு மொண்டு குடிங்க. இல்ல அப்படி என்ன செம்பு பாத்திரம் வாங்க முடியல அப்படின்னா வந்து செம்பு பாட்டிலே வந்து விற்கிறாங்க எல்லா கடையிலும் கிடைக்குது. 1500 மினிமம் நம்ம எவ்வளவு காசு செலவு பண்றோம் இல்லைங்களா. அந்த செம்பு பாட்டில் வந்து ஊத்தி வச்சு அப்பப்போ குடிங்க, ஹாட் வாட்டர் குடிங்க, இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன் நிறைய பேர் கேட்கறீங்க. இங்க வந்து நான் வீடியோ போறதே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. நானும் ஒரு குட்டி பாப்பா வச்சிருக்கேன், அவங்க தூங்குறப்ப தான் வந்து எனக்கு ரொம்ப டைம் கொஞ்சம் சரியா இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். ஒரு 2 weeks ஆனால வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணவே முடியல. கண்டிப்பா நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்றேன். நீங்க எங்கிட்ட ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வீடியோக்குள்ள போய் பாருங்க. நீங்க கேட்க எல்லா கொஸ்டினுக்கும் நான் தனித்தனியா வீடியோ போட்டிருக்கேன். அதனால தான் நான் ரிப்ளை பண்ணாம இருக்கேன். கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். ரிப்ளை பண்ணாம இருக்கிறதுக்கு சாரிங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.